Hello friends. Hello friends, welcome to our channel Simply Siri. In this video, we are doing the monthly grocery shopping in the month of Panlan. So, in the month of the rates are going to be able to get வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க வந்து பூந்தமல்லியில இருக்க டிமார்ட்க்கு தான் போயிருந்தோம் சோ லாஸ்ட் இயர் தான் ஓபன் பண்ணிருந்தாங்க லாஸ்ட் இயர் நாங்க ஓபன் பண்ண உடனே போயிருந்தோம் அப்ப வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் அவேலபிளாவே இல்ல லைக் நான் வந்து லாஸ்ட் டைம் இந்த சன்னா அந்த மாதிரி கடலைங்கள்லாம் நிறைய கிடைக்கும் அப்படினு நினைச்சு போனானால லாஸ்ட் டைம் எனக்கு கிடைக்கவே இல்ல சோ இந்த வாட்டி எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம்னு போயிருந்தேன் இந்த வாட்டி வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்மே இருந்தது எதுமே வந்து நான் வந்து லிஸ்ட்ல வச்சிருந்த எதுமே மிஸ் பண்ணல இங்க வந்து ஒரு சைடுல ஃபுல்லா பேக் பண்ணி நல்லா பேக்ட் 1/2 kg 1 kg அந்த மாதிரி ஐட்டम्सோ இருந்தது இல்ல லூஸ்ல நீங்க வாங்கணும் அப்படினா நம்ம வந்து கிராம் கணக்குல கவர்ல நம்மளே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரியும் இருந்தது அந்த பேக்ட் ஐட்டम्सை விட இந்த ஐட்டम्सோட ரேட் வந்து ஒரு 2-3% கம்மியா இருந்தது நீங்க வந்து 1/2 kg 1 kg 2 kg அந்த மாதிரி வாங்குறீங்கனா அந்த சைடு பிரெஃபர் பண்ணலாம் அப்படி இல்ல உங்களுக்கு வந்து நல்ல பிராண்டட் வாங்கணும் அப்படினா அந்த மாதிரி பேக்ட் ஐட்டम्स எடுத்துக்கோங்க இல்ல நீங்க வந்து கம்மியா ஒரு வீட்ல ஒரு 2-3 பேர் தான் இருக்கீங்க அப்படினா இந்த மாதிரி லூஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் சோ நமக்கு எந்த அளவுக்கு குவாண்டிட்டி தேவையோ நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கேத்த மாதிரி அவங்க weight போட்டு டாக் போட்டு பிரைஸ் போட்டு தருவாங்க நமக்கு நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டम्स இந்த டால்ஸ் மசாலாஸ் இதெல்லாம்மே வந்து நம்ம மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கத விட டிமார்ட்ல கம்மியா தான் இருந்தது சோ நெய் எண்ணெய் அரிசி கூட கம்மியா தான் இருந்தது சோ நீங்க வந்து நிறைய வாங்குற மாதிரி அப்படினா நீங்க டிமார்ட் போலாம் வரது தான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பை 1 கெட் 1 அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து நம்ம ஹியூஜ் குவாண்டிட்டில வாங்குனா தான் நமக்கு வந்து லாபமா இருந்தது நம்ம 1 2 வாங்குறப்ப நார்மலா மார்க்கெட் ரேட்லயே தான் இருந்தது லைக் ஒரு பிஸ்கட் பாக்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனா கூட 4 பிஸ்கட் சேர்த்து ஒரு பாக்கெட் ஐ மீன் 4 பாக்கெட் சேர்த்து ஒரு பெரிய பாக்கெட்டா இருக்கும்லையா அது வாங்குனா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் எக்ஸ்ட்ரா 1 பாக்கெட் இல்ல 2 பாக்கெட் இருக்கும் ஆனா நீங்க சிங்கிள் பாக்கெட் மட்டும் எடுக்கறீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அது பெரிய பெனிஃபிட்டா இல்ல நார்மலா நீங்க மார்க்கெட்ல வாங்குற அதே ரேட்ல தான் இருந்தது எனக்கு வந்து இந்த மாதிரி மசாலாஸ் மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு தேவையான அதாவது கிச்சனுக்கு நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பாக்ஸஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து இங்க சீப்பாவே இருக்கும் லைக் ஒரு 3 பாக்ஸ் செட்டா எடுத்தீங்கனா ஒரு 140 150 அந்த ரேஞ்ச்ல 3 4 பாக்ஸஸ் சேர்ந்து இருக்கும் சோ நான் லாஸ்ட் இயர் வந்தப்பே என் வீட்டுக்கு வந்து இங்க தான் வாங்கி நான் வந்து ஆடிக்கி வச்சிருந்தேன் பல்சஸ் அதெல்லாம் போட்டு சோ இந்த வாட்டியும் வந்து நான் கொஞ்சம் பாக்ஸஸ் வாங்கி இருக்கேன் சோ யூஸ்புல்லா தான் இருக்கு நீங்க ரைட் கார்னர்ல போனீங்கன்னா அங்க வந்து கர்டு நமக்கு பன்னீர் அந்த மாதிரி ஐட்டम्स எல்லாம் இருந்தது ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஐட்டम्स எல்லாம் இருந்தது நீங்க அது கூட எடுத்துக்கலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நமக்கு Dresses இருந்தது ஷார்ட்ஸ் லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே Dresses இருந்தது ஆனா பெரிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்ல நீங்க வந்து ஏதாவது வாங்குறோம் இமிடியேட்டா அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்குனா அந்த மாதிரி போய் வாங்கிக்கலாம் கொஞ்சம் ரேட் கம்மியா தான் இருந்தது அப்புறம் இங்க வந்து கியூ கொஞ்சம் பெருசா இருக்கும்ங்க நீங்க வந்து ஒரு பொருள் ரெண்டு பொருள் வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுண்டர் ஒன்னு இருக்கும் அங்க வந்து நீங்க போய் நின்னு பில் போட்டுக்கோங்க அங்க இமிடியேட்டா கிளியர் ஆயிடும் அப்படி இல்லனா எல்லாருமே groceries தான் வாங்குவாங்க சோ ஒவ்வொருத்தங்களும் கிளியர் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு வழியா டிமார்ட்க்கு வந்து இந்த மந்த் ஷாப்பிங் முடிச்சாச்சு சிரி வந்து எப்பயோ இல்லாம இந்த வாட்டி ரொம்ப ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே வந்தாரு நாங்க எப்பவுமே சிரிய தூக்கிட்டு போறதுக்கு நீ தூக்க நான் தூக்க மாத்தி மாத்தி தூக்கிக்கோ இங்க வந்து ஜாலியா நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம் சிரி அப்படி இங்க வந்து செட் ஆயிட்டாரு இங்க பாருங்க இங்க பாருங்க